வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள எலுமிச்சை மரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எலுமிச்சை மரத்தோட பயன்கள் என்ன, அதை வளர்ப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வாங்க பார்க்கலாம். இந்த எலுமிச்சை மரம் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுதுங்க எங்கள் வீட்டில் உள்ளது தான். இது வந்து சின்ன கண்ணாக இருக்கும்போது நாங்கள் வாங்கிட்டு வச்சது. ஒரு 20 அடி உயரத்தில் இப்போ வளர்ந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா வருஷம் முழுக்க காய்க்கும், அதாவது 12 மாதமும் இது காய்ச்சிட்டு இருக்கும். அதாவது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பூ பூத்துட்டு இருக்கும், ஒரு பக்கம் காய் காத்திட்டு இருக்கும், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பிஞ்சு வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஒரு முறையில் இது நாங்கள் பராமரிச்சுட்டு வரோம். இதை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இந்த சின்ன கண்ணாக இருக்கும்போதே நாங்கள் அடியில் என்னென்னா தொழு உரங்கள் நிறையா போட்டாங்க. அதாவது தொழு உரங்கள்னா ஆடு மாடு இதோடைய எருவுகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அடியில் நிறையா போட்டு அதன் பிறகு அந்த கண்ணை வச்சு தண்ணி நாங்கள் ரெகுலராக விட்டுக்கிட்டு இருப்போம். அதாவது இந்த மரத்துக்கு தண்ணி எப்போதுமே தினமுமே நாங்கள் பைப் வழியாக இதுக்கு தண்ணி நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் ஓரளவு சீக்கிரமாக வளர்ந்து வந்துருச்சு. ஒரு வருஷத்தில் ஒரு 1.5 வருஷத்துல எல்லாம் இதில் பூ வச்சு காய்க்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ பார்த்து எங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சமான தான் காய்கள்லாம் இருந்தது. அதிக அளவு ஒன்றும் இல்லை, வீடுகளுக்கு தேவையான காய்கள் எங்களுக்கு அது நாங்கள் பறிச்சுக்கிட்டோம். அந்த பறி காயாகவும் இருக்கும் பழமாகவும் இருக்கும், நாங்கள் பறித்து வீடுகளுக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம். வளர்ந்து பூ பூக்கும்போது பார்த்திங்கன்னா இது இடையில நோய்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தாக்குதல் ஏற்படுங்க. அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேப்பண்ண கரைசல் இல்லைன்னா ஏதாவது சின்ன சின்ன பூச்சிக்கொல்லிகள், நாங்கள் பூச்சிக்கொல்லிகள் இந்த எறும்புகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கூடு மாதிரி கட்டி அதுலேருந்து எறும்புகள் நிறையா இருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த எளிய முறையில் உள்ள மருந்துகளை நாங்கள் இந்த பூச்சி மருந்து இதெல்லாம் மேலே நாங்கள் தூக்கிட்டோம்னா அதெல்லாம் சரியாயிடும். இலைகள் பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து இலைகள்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும், நல்ல ரொம்ப பசுமையாக இருக்காது. அது மேலெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக ஒரு மாதிரி சாம்பல் படர்ந்தது மாதிரி இருக்கும். அதெல்லாம் இந்த வெயில் காலங்களில் வெயில்னால ஏற்படக்கூடியதுதான். அது மாதிரி காய்கள்லேயும் பார்த்திங்கன்னா புள்ளி புள்ளியாக கருப்பாக இருக்கும். அது வந்து சிலது வந்து அந்த எலுமிச்சை மரத்தோட முள் அதில் காற்றுல ஆடும்போது குத்துறதுனால ஏற்படுறது. மற்றபடி இன்னொரு சின்ன பூச்சி தாக்கல்தான் இருக்கும், பூச்சினா மேலே தோல் பக்கம். அதை நீங்கள் சுத்தமாக தொடச்சாலோ கழுவுனாலும் அது போயிடும், ஒரு கருப்பு கலரில் கறி படிஞ்சது மாதிரி இருக்கும். தொடச்சாலும் போயிடும் கழுவுனாலும் போயிடும், இருந்தாலும் மரத்தில் இருக்கும்போது அந்த கருப்பு கலரோடு தான் அது இருக்கும். அது ஒரு பூச்சி மாதிரி தாக்குதல் இருக்கும், அது வந்து நாளடை விட சரியாக போயிடும். அதுக்காகலாம் நீங்கள் இந்த இது மருந்தோ இல்லை பூச்சிக்கொல்லியோ நீங்கள் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்கு இடையில நீங்கள் பார்த்தீங்கன்னா அடியில் உரம் வச்சுட்டே இருக்கணும். உரம்னா வந்து தொழு உரங்கள் தான், ஆட்டு மாட்டு எருக்கள் இருக்குல்ல மடிச்சு போனது, அதை நீங்கள் அடியில் வச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எப்போதுமே காய்ச்சிக்கிட்டே இருக்கும். தண்ணி ரொம்ப முக்கியமானது, தண்ணி நீங்கள் வந்து தொடர்ந்து டெய்லி நீங்கள் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணியை நீங்கள் ஒரு நாள் கூட நீங்கள் ஸ்டாப் பண்ண வேணாம், ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மரம் வளர 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 உங்களுக்கு தண்ணி சத்தானது அதிக தேவைப்படும். சின்னதாக இருக்கும்போது உங்களுக்கு தண்ணி குறைவாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மரத்தோட வளர்ச்சி அதிகமாக தண்ணியானது அதிகமாக நம்ம வச்சுருக்கணும். அப்போ தான் காய்களும் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், நல்லா வந்து காய் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், தண்ணி பற்றாக்குறை இருந்தால் காய்கள்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்படியே அந்த பழங்களை நீங்கள் அறுத்தா கூட அதில் பார்த்தீங்கன்னா அந்த சாறுகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். புளியே முடிஞ்சாலும் எவ்வளோ புளிஞ்சாலும் சாறு கம்மியாக தான் இருக்கும். அதனால் தண்ணி சத்து அதிகமாக தேவை. எலுமிச்சை மரத்தை பொறுத்தளவு தண்ணி சத்து அதிகமாக தேவை. அதனால் தண்ணி நீங்கள் எப்போதுமே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கும். காய்கள் முத்தும்போது பூக்கள் அது தானாகவே வர ஆரம்பிச்சிடும். அந்த டயத்தில் வந்து காய்கள்லாம் பறிக்கும்போது ரொம்ப கவனமாக பறிக்கணும். நீங்கள் போட்டு ஒரு கம்பாலையோ இல்லை அலக்காலோ வச்சு நீங்கள் இழுத்திங்கன்னா பூவெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அதுவாக பழுத்து உளுந்துனா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளாம் கையை கம்பால் போட்டு அடித்து நம்ம எடுத்தோம்னா உள்ள பூக்கள் எல்லாமே கொட்டி போயிடும். ஆனால் காய்கள் அடுத்த முறைக்கு நமக்கு காமிக்கும்போது நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். காய்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் மரத்தில் அந்தளவு இருக்கும். பூவெல்லாம் கொட்டி போயிட்டால் உங்களுக்கு காய்கள் அதிகமாக இருக்காது. இந்த மாதிரி முறையில் நீங்கள் பராமரிக்கணும். எலுமிச்சை மரத்தை பொறுத்தளவு பெரிய அளவில் நீங்கள் பராமரிப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எளிய முறையில் பராமரித்தாலே போதும், அது வந்து நமக்கு நல்ல முறையில் நமக்கு அது காய்ச்சி நமக்கு நிறையா காய்கள் கொடுக்கும். நீங்கள் வீட்டுக்கு தேவையானது போல் கடைகளில் கொண்டு போய் கொடுக்கலாம். மார்க்கெட் ரேட் இப்போலாம் வந்து எலுமிச்சை பழம் வந்து 400 500 இந்த ரேட்டுக்கு வருது. வெயில் காலங்களில் எலுமிச்சை பழத்தோட ரேட் அதிகமாகும், மழைக்காலங்களில் கொஞ்சம் குறையும். 500 வரைக்கும் நாங்கள் விற்றுருக்கோம், கிலோ 500 அளவுக்கு கூட நாங்கள் எலுமிச்சை பழம் விற்றுருக்கோம். எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்தளவுக்கு மரத்தில் வந்து காய்கள் அதிகமாக இருக்கும். எளிய முறையில் பராமரித்தாலே போதும், ரொம்ப அதிகமான சிரமப்பட்டு பராமரிக்க வேண்டியதில்லை. தண்ணீர் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். எலுமிச்சை மரம் எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லிட்டேன். அடுத்து நம்ம எலுமிச்சை பழத்துலலாம் எவ்வளோ நமக்கு நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். எலுமிச்சை பழம் வந்து தெய்வ சக்தி மிகுந்த ஒரு மரம் இது. இந்த மரம் பார்த்தா வீட்டில் இருந்தாலே நமக்கு வந்து ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும். வீட்டுகள்லாம் சரி, வீட்டு அருகில் வச்சாலும் சரி, நமக்கு ஒரு நல்லதே நடக்கும். அதே மாதிரி கோயில்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம் தான் முக்கியமாக வாங்கிட்டு போவாங்க. எந்த கோயில்களுக்கு போனாலும் எலுமிச்சை பழம் வாங்காமல் போக மாட்டாங்க. அது வந்து எலுமிச்சை பழம் வந்து கனிகளிலே உயர்வான கனி எலுமிச்சை பழம். நவகிரக ங்களையும் உள்ளடக்கிய ஒரு கனி எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம வீடுகளில் இருந்தாலே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும். அது மாதிரி இதில் வந்து நிறைய பயன்கள் இருக்குது. சிட்ரிக் அமிலம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு பல வழியில் இது நன்மை தருது.
கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ளவங்க, வயிறு வந்து தொப்பை அதிகமாக உள்ளவங்க காலையில் மிதமான வெந்நீரில் இந்த எலுமிச்சம்பழத்தை சாதம் புரிஞ்சு அதை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க டீயோ காஃபியோ எது வேணாலும் குடிக்கலாம். காலையில் ரெகுலராக செஞ்சு வந்தாங்கன்னா தொப்பையெல்லாம் குறைஞ்சி உடம்புல உள்ள தேவையற்ற கொழுப்புகள்லாம் வெளியாகும். பின்பக்கம் இடுப்பு சைடுலாம் பார்த்திங்கன்னா சதையெல்லாம் தொங்கும். அந்த மாதிரி உள்ளவங்கலாம் இந்த மாதிரி காலையில் எலுமிச்சம்பழ ஜூஸை வந்து வெறும் வயிற்றில் குடிக்கணும். வெறும் வயிற்றில் குடித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதன் பிறகு கைகளில் விரல் ஓரமாக பார்த்தீங்கன்னா வீங்கிக்கிட்டு விரல் சுற்றி மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் எலுமிச்சம்பழத்தில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு அதை நீங்கள் கையில் சொருவி கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்கன்னா அந்த கையில் உள்ள அந்த வலி வீக்கம் எல்லாமே குறைஞ்சி நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுவும் வந்து நான் சீக்கிரத்தில் குணமடைகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் வந்து நல்ல ஒரு தீர்வாக இருக்குது. காலில் ஆணிக்கால் உள்ளவங்க எலுமிச்சம்பழம் கற்றாழை மஞ்சள் சூடு இதனாலே ஒன்றா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி காலில் வச்சு கட்டிட்டு இரவு நேரங்களில் படுத்து காலில் எந்திரிச்சு அதை கழுவிட்டு அதை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் வலி கம்மியாக இருக்கும். கால் வந்து சமமான முறையில் வச்சு நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரும். ஒரு 10 நாளாக தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்கன்னா ஆணிக்கால் உள்ளவங்களுக்கு இது நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். கைகளில் மருதாணி போடுறவங்க, ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போகிறவங்க கையில் மருதாணி போடுவாங்க. கல்யாணம் இந்த மாதிரி தேவைகளுக்கு போகிறவங்க, கல்யாணத்துக்கு போகிறவங்க மருதாணி போடுவாங்க. அவங்க வந்து எலும்பு செய்து மருதாணி அரைக்கும் போது எலுமிச்சம்பழத்தில் சாரை அதில் மிக்ஸ் பண்ணி கையில் மருதாணி போட்டாங்கன்னா நல்லா சிவப்பு கலர் அதிகமாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி மருதாணி சிகப்பாக இருக்கிறதுக்கு எலுமிச்சம்பழமும் ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குது. தொடர்ந்து வயிற்றுப்போக்கு போயிட்டுருக்கவங்க பிளாக் டீயில், அதாவது வெறுந்தண்ணின்னு சொல்லுவாங்கள்ல பிளாக் டீ, அதில் வந்து எலுமிச்சம்பழ சாரை கலந்து மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் குடிச்சிருக்காங்கன்னா வயிற்றுப்போக்கு உடனே நின்றோம். வயிற்றுப்போக்கு நிப்பாட்டத்திற்கு இது வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அது மட்டுமல்ல, துணிகளில் நாள் பட்ட கரை, இந்த வாழைப்பட்ட கரை, இந்த மாதிரி போகாத கரைகளுக்கு எலுமிச்சை சாலை நீங்கள் கொஞ்சம் நேரம் அதில் ஊற்றி தடவி கொஞ்சம் நேரம் நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா அதன் பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த கரைகள்லாம் சீக்கிரம் போகிறதுக்கு எலுமிச்சம்பழமும் ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு மருந்தாக இருக்குது. சிட்ரிக் அமிலம் அதில் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கு, நரம்புகளுக்கு, கண் பார்வை இந்த எல்லா பிரச்சனைகளும் வந்து எலுமிச்சம்பழம் வந்து நம்ம தினசரி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளோட உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது. வீடுகளில் உள்ள வெண்கலப் பொருட்கள், பூஜை பொருட்கள் இதெல்லாம் நாள்பட்ட கரையாக இருக்கும். இதெல்லாம் வந்து எவ்வளோ தான் நீங்கள் வந்து சுத்தம் பண்ணாலும் போகாது. அதுக்கு எலுமிச்சம்பழ சாறு, செங்கல் தூள் ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த பாத்திரத்தில் நீங்கள் கொஞ்சம் நேரம் தடவை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா தேய்ச்சி கழுவி கழுவிட்டிங்கன்னா பாத்திரம் வந்து புதுசு மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு பளபளப்பு தன்மை கொடுக்கக்கூடியது எலுமிச்சம்பழ சாறு மற்றும் எலுமிச்சம்பழம் பழத்தில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதை தோலை வச்சு நீங்கள் தேய்ச்சாலே போகிறோம் நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு புதுசாக உள்ள மாதிரி இருக்கும். வெண்கலப் பொருட்கள், பூஜை பொருட்கள் எல்லாமே தரைகள் உள்ள கரை, கண்ணாடி போன்ற பொருள்கள் உள்ள கரைகள்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம கழுவுனமாக போகாது. அதுக்கு நீங்கள் எலுமிச்சம்பழ சாறை ஒரு துணியில் தொட்டு நீங்கள் ஃபுல்லாக தடவி வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு சுத்தம் பண்ணிங்கன்னா அந்த இடம்லாம் அந்த கரைகள்லாம் போயிட்டு பார்த்தா சுத்தமாக புதுசாக இருக்கிற மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துக்கும் எலுமிச்சம்பழம் சாறு, எலுமிச்சம்பழம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. வெளியில் போகும்போது கையில் நீங்கள் எலுமிச்சப்பழத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் பக்கம் தீய சக்தி எது அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்குது. இந்த மாதிரி எலுமிச்சம்பழங்களை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும், பயம் இல்லாமல் போகலாம். உணவுப் பொருளாக நிறைய பயன்படுகிறது எலுமிச்சப்பழ ஊறுகாய், எலுமிச்சப்பழ தூக்கு, இந்த மாதிரி நிறைய வகைகளை செடி பண்ணி நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தலாம். உணவுகளுக்கு நம்ம சாப்பிடும்போது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது வீடுகளில் இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுப்பாங்க, அது இயற்கையான முறையில் புளிக்கும். அந்த மாதிரி இயற்கையான முறையில் சில டைங்களில் புளிக்காது. அதுக்கு எலுமிச்சப்பழ சாறை, ரெண்டு சாறை நீங்கள் அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த இயற்கையான முறையில் புளித்தது மாதிரி அந்த இட்லி மாவானது புளிப்புத்தன்மை நல்லா அதிகமாகி உங்களுக்கு நல்லா தோசை இட்லிக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கும் கூட எலுமிச்சம்பழம் நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்குது. வெங்கல பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி அதில் ஒரு எலுமிச்சப்பழத்தை போட்டு உங்கள் வீட்டு வாசலில் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள திருஷ்டி எல்லாம் போயிடும். அதுக்கு கூட எலுமிச்சப்பழம் நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்குது. எலுமிச்சம்பழ சாறை பிழிஞ்சு அந்த சாரை முகத்து முழுக்க அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour வச்சு அதன் பிறகு நம்ம குளிர்ந்த தண்ணியிலையோ இல்லை முகத்தையோ கழுவிட்டோம்னா அது பார்க்குறதுக்கு முகம் பொலிவாகவும் நல்ல கலராக இருக்கும். இதை தொடர்ந்து செய்யணும். முகத்தில் உள்ள கரும்புள்ளி, அதன் பிறகு இந்த கண் ஓரமாக உள்ள கண் வளையங்கள் கருப்பாக இருக்கும், அதெல்லாம் வந்து எல்லாமே சுத்தமாக கிளியர் ஆகிடும். பார்க்குறதுக்கு முகம் பொலிவாகவும் இருக்கும். நைட்டில் முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிட்டு காலைல கழுவினா கூட இந்த முகம் பார்க்குறதுக்கு பொலிவாக இருக்கும். இதுக்கு கூட எலுமிச்சம்பழ சாறு வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குது. எலுமிச்சப்பழ சாறு, கற்றாழை இரண்டையுமே ஒன்றா கலந்து நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணால் கூட நல்ல ஒரு பொலிவாக இருக்கும். முகம் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்கும், அதுக்கு கூட எலுமிச்சப்பழ சாறை நீங்கள் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வச்சு அதன் பிறகு நீங்கள் கழுவுனாலோ இல்லை குளிச்சிட்டிங்களானோ இதை தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா கழுத்தில் உள்ள கருமையெல்லாம் நீங்கிடும். பார்க்குறதுக்கு கழுத்து நல்லா வெள்ளையாக ஒயிட்டாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். எலுமிச்சப்பழ சாறை எடுத்து நீங்கள் தலையில் தேய்ச்சி ஒரு 1/2 hour வச்சு அதன் பிறகு தலையை குளிச்சிங்கன்னா உடம்பு ஃபுல்லாக குளிர்ச்சியாக இருக்கும். தலையில் உள்ள பெயின், பொடுகு, ஈறு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும். பெயின் தொலையிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு நீங்கள் வந்து எலுமிச்சப்பழத்தை நீங்கள் தலையில் தேய்ச்சி வந்தீங்கன்னா நல்ல வருது. உடம்பும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும்.
இதுவரைக்கும் எலுமிச்சை மரம் எப்படி பராமரிக்கிறது, எலுமிச்சை பழத்தின் நன்மைகள் என்ன அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம சொல்லிட்டோம். இது போன்று இன்னும் இயற்கை சம்மந்தப்பட்ட, விவசாயம் சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்ம வீடியோவில் நாங்கள் வந்து தெளிவாக நாங்கள் போகிறோம். நம்ம வீடியோவுக்கு பாருங்கள், நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் நிறையா வீடியோக்கள் நாங்கள் ஒளிபரப்புகிறோம். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.